அன்னைக்கு நாள் என் ஃப்ரெண்டு கால் பட்டு மாப்பிள்ள 100 ரூபாய்க்கு 2 லெக் பீஸோட சேர்த்து சிக்கன் வாங்கிட்டு வந்துடா, நம்ம தோப்புக்கு ஏதாவது டிஃப்ரெண்டா செஞ்சு சாப்பிடலாம்னு சொல்லியிருந்தான். சரி வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு என் வீட்டு பக்கத்துல பைக் கடை வந்துச்சு. அந்த பைக்ல போயிட்டு 100 ரூபாய்க்கு சிக்கன் வாங்கிட்டு அப்படியே நான் இன்னொரு ஃப்ரெண்டு பார்த்தேன், என் ஃப்ரெண்டோட தோப்புக்கு வந்து போயாச்சு. அங்க போய் முதல்ல வாங்கிட்டு வந்து சிக்கன் வாஷ் பண்றதுக்கு ஒரு சட்டியில் தண்ணி வந்து ஊத்திட்டு அது கூட இப்ப வாங்கிட்டு வந்து 2 லெக் பீஸ் உள்ள போட்டுட்டு பேலன்ஸ் இருக்க மிச்ச சிக்கன் உள்ள வந்து போட்டுட்டு நல்லா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணிட்டு சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுல கொஞ்சம் தயிர் வந்து ஊத்திட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகா பொடி போட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகுத்தூள் சிக்கன் 65 பொடி அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அது கூட கொஞ்சம் கான்ஃபிளமாவும் ஒரு முட்டை வந்து உடச்சு ஊத்திட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கலருக்காக கலர் பொடி போட்டுட்டு கொஞ்சம் வந்து உப்பையும் போட்டு நல்லா கலக்கலாம் கலக்கி விட்டுட்டு அதை அப்படியே எடுத்து ஹாஃப் அன் அவர் ஓர வச்சுட்டு அதுக்கப்புறம் விறகெல்லாம் எடுத்து அடுப்பு பத்து வச்சு அது தோசைக்கல் வச்சு கொஞ்சம் எண்ணெய் வந்து ஊத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு தட்டை எடுத்து அதை 2 லேஸ் பாக்கெட் நல்லா நொறுக்கி கொட்டிட்டு எண்ணெய் நல்லா சுட்டக்கு அப்புறம் இப்ப ரெடி பண்ண சிக்கன்ல இருந்து அந்த லெக் பீஸ் நல்லா மசாலா எல்லாம் நல்லா முக்கிட்டு அதுக்கப்புறம் இப்ப நம்ம வந்து நொறுக்கி வச்ச அந்த லேசை நல்லா ஃபுல்லா அதை தடவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அதை எடுத்து அப்படியே அந்த தோசைக்கல் வந்து போட்டாச்சு. அதே மாதிரி இன்னொரு லெக் பீஸ் எடுத்து அந்த லேஸ்ல பரட்டிட்டு அப்படியே நம்ம வந்து தோசைக்கல்ல வந்து இன்னொரு லெக் பீஸுமே போட்டாச்சு. போட்ட கொஞ்சம் நேரத்தை பொறிக்க ஆரம்பிச்சிச்சு. அது நல்லா வேகறி வெயிட் பண்ணிட்டு வெந்ததுக்கு அப்புறம் அப்படி ஒரு பிரட்டி இப்படி ஒரு பிரட்டி பிரட்டிட்டதுக்கு அப்புறம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஒரு தட்டுல எடுத்து நாங்க ஓரமா வச்சாச்சு. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க மிச்ச சிக்கனுமே மசாலால முக்கிட்டு அதுக்கப்புறம் தோசைக்கல்ல இருக்க எண்ணெயில போட்டு அதை நல்லா பொறிச்சு ஓரமா தட்டுல எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பிளேட் எடுத்து அந்த பிளேட்ல வாழையில வச்சு அது மேல இப்ப ரெடி பண்ண சிக்கன் எல்லாம் போட்டு சுத்தி நம்ம வந்து தக்காளி வெங்காயத்தை டெக்கரேட் பண்ணி இப்ப நம்ம ரெடி பண்ண லெக் பீஸ்ல லெமனை புழிஞ்சதை எடுத்து சாப்பிட்டோம் பாருங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா வேற லெவலா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டுமே சாப்பிட்டு பார்த்தான். அவன் ஃபர்ஸ்ட் அந்த லெக் பீஸை சாப்பிட்றப்ப ஏதோ 10 நாள் பசியில கலந்த மாதிரி சாப்பிட்டான். அவன் சாப்பிட்றப்ப வேற லெவலா சாப்பிட்டாப்ல ஆளு. அதுக்கப்புறம் லெமனை புழிஞ்சு அதை அப்படியே எடுத்து சாப்பிட்டான். மாப்பிள்ள எப்படி இருந்து கேட்டதுக்கு செம சூப்பரா இருக்கா அப்படின்னு சொன்னா இவன் சாப்பிடறத பார்த்து நம்ம கேமராமேனுக்கே வயல எச்ச ஒரு ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு எனக்கு வந்து யார் அதிகமா சாப்பிடறான்னு போட்டியெல்லாம் வச்சோம். நானும் சாப்பிடறேன், அவன் எனக்கு மேல சாப்பிடறாங்க. ஒரு நாள் ஒரு கட்டத்துல முடியல, பா போண்டா சாமி நீயே சாப்பிடறான்னு சொல்லிட்டேன். அவன் பயங்கரமா சாப்பிடறாங்க, எலும்ப கூட விட மாட்டான். நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நாங்கள் செஞ்சு சாப்பிட்டோம்னா சாப்பிட்டு பாருங்க. சி நெக்ஸ்ட் வீடியோ. டாடா, பாய் பாய்.